கோவையில் ஆன்லைன் ஆப் மூலம் வாங்கிய கடனை திருப்பிக் கேட்டு நெருக்கடி கொடுத்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலில் பொறியியல் பட்டதாரி தற்கொலை செய்து கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த ஏத்தக்குடியைச் சேர்ந்த பாரதிராஜா என்பவர் தனது சகோதரர்களுடன் கோவை வரதராஜலு நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தார். பொறியியல் பட்டதாரியான இவர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றினார். இந்த நிலையில் ஆன்லைன் ஆப் மூலம் 12,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். கடன் தொகையை சரியாக செலுத்தாத காரணத்தினால் கடன் தொகை வசூலிக்கும் நபர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. மன உளைச்சலுக்கு ஆளான பாரதிராஜா வீட்டில் தனியாக இருந்த நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடன் வசூலிப்பவர்கள் நெருக்கடி காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு காரணமா என்று சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.